ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நான் ஒரு நல்ல டேஸ்டியான எம்மியான மேங்கோ மில்க் ஷேக் தாங்க செஞ்சிருக்கிறேன். ரொம்ப சூப்பரா டேஸ்டியா வந்திருக்கு. குட்டீஸுக்கெல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சம்மர் டைம்ல இதே மாதிரி ஜில்லுன்னு ஒரு மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கிறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நிறைய நிறைய புது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறேன், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேங்கோ மில்க் ஷேக் செய்யறதுக்கு ரெண்டு மேங்கோவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நாம இப்போ ஒரு மிக்சி ஜார்ல போட்டுடலாம். லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் புது புது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்க போறேன். இப்ப நாம பால் விட்டுடலாம். ஒரு 2 கிளாஸ் பால் இருக்கும், அந்த அளவுக்கு பால் விட்டுடலாம். இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த கூலிங்கான பால் தான். இனிப்புக்காக சுகர் சேர்த்துடலாம். வந்து சீனி வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது என்னன்னா பால் பவுடர். 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துடலாம். ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். ஏலக்காய் பவுடர் 1 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்ப நாம சம்மர் டைம்ங்கிறதுனால ஐஸ் கியூப் சேர்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஜில்லுன்னு ஒரு மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நாம இத போட்டு நல்லா மிக்சியில அடிச்சுட்டு வந்துடலாம். நாம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு. அதை நாம இப்ப கிளாஸ்ல ஊத்திடலாம். கண்டிப்பா நீங்களும் செய்து கொடுங்க. இந்த சம்மர் டைம்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்கும். கண்டிப்பா அவங்க விரும்பி குடிப்பாங்க. ஒழுங்கா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க அவ்வளவு விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்கு மேல கொஞ்சமா மேங்கோ பீசஸ் எல்லாம் போட்டுடலாம். நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா ரெண்டையுமே நல்லா சீவி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். முந்திரி பருப்பு கூட போடலாம். மேங்கோ மில்க் ஷேக் ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்கறதா இருந்தா ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.